அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் வரும் 10ஆம் தேதி முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி மற்றும் பொருட்கள் வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று அமைச்சர் காமராஜ் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மற்றும் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் காமராஜ் திருவாரூர் மாவட்டத்தில் 68.22% பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறுவை சாகுபடிக்கான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திற்கான காவிரி நீரை வழங்க கர்நாடகாவிடமிருந்து வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சென்றடைந்து விட்டன. 10ஆம் தேதி 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் டோக்கன் பெற்று 10ஆம் தேதிக்கு அவங்க கடைக்கு போனால் 10ஆம் தேதிக்கு பொருள் தயாராக கடையில் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. 10ஆம் தேதி அவரவர்களுக்கு உரிய பொருட்கள் தயாராக இருக்கும். யாரெல்லாம் இன்னைக்கு இந்த 100 பேர், இந்த 200 பேர் இன்னைக்கு வாங்குறது, இந்த 200 பேர் இன்னைக்கு வாங்குறது டோக்கன்லேயே வழங்கப்பட்டிருக்கும். அவர்கள் செல்கிற பொழுது அவருக்கு பொருள் அங்கே தயாராக இருக்கும். மன்னார்குடியில் கொரோனா தொற்று பாதிப்பினால் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு செய்தார். மூர்க விநாயகர் கோவில் தெரு மற்றும் பெரிய கடை வீதி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் காமராஜ் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வீடுகளுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்குமாறு உத்தரவிட்டார். பேருந்து நிலையத்தில் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, முகக்கவசம் அணிவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாா்.